வணக்கம் அன்பான மாணவர்களே, 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலே 3வது இயலில் அமைந்திருக்கக்கூடிய பண்பாடு என்னும் பொன்மையில் கம்பராமாயண செயலை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கம்பராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. இது மூலநூல் கிடையாது, இது ஒரு வழிநூல். அதற்கு முன்பு இதனை வடமொழியிலே வால்மீகி என்ற முனிவர் இயற்றியிருக்கிறார். இந்த வால்மீகி முனிவர் இயற்றியதுதான் வால்மீகி ராமாயணம். அதை தழுவிதான் கம்பர் தமிழிலே காப்பியம் செய்திருக்கிறார். இந்த வடமொழியிலே காப்பியம் செய்த வால்மீகி முனிவர் யார் என்றால், அவர் மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரன். அவரிடம் நாரத முனிவர் கேட்கிறார், நீ கொள்ளையடிக்கிறாய், கொலை செய்கிறாய், இந்த பாவமெல்லாம் உன்னை மட்டும் சேருமா அல்லது உன்னுடைய குடும்பத்துக்கே சென்று சேருமா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், இந்த பாவமெல்லாம் என்னுடைய குடும்பத்துக்கும் சென்று சேர வேண்டியதுதான் என்று சொல்லுகிறான். தன்னுடைய மனைவி மக்களிடமெல்லாம் கேட்கிறான், இந்த பாவமெல்லாம் உன்னை மட்டுமே சேர்ந்தது, எங்களையெல்லாம் வந்து சேராது என்று சொல்லவே அங்கேயே அமர்ந்து விடுகிறான். அவன் மீது புற்றானது, கரையான் புற்றானது வளர்கிறது. வளர்ந்து வளர்ந்து அவனையே மூடி விடுகிறது. கடைசியிலே இறைவன் அவரை எழுப்புகிறான், முனிவரே முனிவரே என்று எழுப்புகிறான். நாம் கொள்ளைக்காரன்தானே என்று எழுந்து பார்க்கிறான். அங்கே புற்றின் உள்ளே இருந்து எழுந்து வருகிறார் வால்மீகி. அவர்தான் இந்த இராமாயணத்தை எழுதுகிறார். அவருக்கு ஆதி கவி என்று ஒரு பெயரும் உண்டு. அவர் எழுதிய அந்த காரணத்தினால் இராமாயணத்திற்கு ஆதி காவியம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. முன்பே சொன்னேன், இந்த ராம கதை என்பது தமிழிலே கம்பரால் தழுவி எழுதப்பட்டது. அந்த மரபுகளையெல்லாம் விட்டுவிட்டு அந்த கதையை மட்டும் எடுத்துக்கொண்டார். இங்கே தமிழினுடைய மரபிற்கேற்ப அதை மாற்றி அமைத்த அந்த புதுமை முழுக்க முழுக்க கம்பருடையது. இதற்கு கம்பர் ராம அவதாரம் என்றே பெயரிட்டார். ஆனால் கம்பனுடைய கவி என்ற ஒரு காரணத்தினால் அனைவரும் அதை கம்பராமாயணம் என்றே அழைக்கிறார்கள். இது கம்ப நாடகம் என்றும் கம்ப சித்திரம் என்றும் புகழப்படுகிறது. இந்த கம்பருடைய யாப்பு வண்ணங்கள் இந்த நூல் முழுதும் மிளிர்கின்றன. வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்று ஒரு கணக்கீடும் இருக்கிறது. முதல் முதலிலே தமிழிலே விருத்தப்பாவை பயன்படுத்தியவர் சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர். அதிலிருந்து ஒரு அகப்பையை முகந்து கொண்டார் கம்பர். அவ்வளவுதான், தன்னுடைய வண்ணங்களை அங்கங்கே போட்டு நூல் முழுதும் அதை ஒரு சிறந்த ஒரு காப்பியமாகவே படைத்து விட்டார் கம்பர். அங்குதான் கம்பர் நிலை பெற்று நிற்கிறார். அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காட்சியும் அப்படியே படம் பிடித்து காட்டுவதை போல அமைகின்றன. இந்த கம்பராமாயணத்தை 6 காண்டங்களாக அமைக்கிறார். 1 பாலகாண்டம், 2 அயோத்தியா காண்டம், 3 ஆரண்ய காண்டம், 4 கிஷ்கிந்தா காண்டம், 5 சுந்தர காண்டம், 6 யுத்த காண்டம். 7 இதிலே ஒரு காண்டம் அமைந்திருக்கிறது, அது உத்தரகாண்டம். அது கம்பரால் ஏற்றப்பட்டது கிடையாது, அவருடைய சமகாலத்து புலவராகிய ஒட்டக்கூத்தரால் அது ஏற்றப்பட்டிருக்கிறது. இதனுடைய பெரும் பிரிவு கம்பராமாயணத்தில் என்று பார்த்தால் காண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய உட்பிரிவு படலம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இப்படிப்பட்ட மிகச்சிறந்த காப்பியத்தை படைத்த கம்பனை பற்றியும் நாம் பார்க்க வேண்டுமல்லவா? கம்பன் யார் என்றால், சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய திருவழுந்தூரிலே பிறந்தார். அது திருவழுந்தூர், தேரழுந்தூர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனுடைய அவருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இவரை இவருடைய பெருமைகளை சுட்டக்கூடிய தொடர்கள் மிக அற்புதமானவை. இவரை கவி பேரரசர் என்று வர்ணிக்கிறார்கள். இவரை கவி சக்கரவர்த்தி என்று சொல்லுகிறார்கள். கல்வியில் பெரியவர் கம்பன் என்று சொல்லுகிறார்கள். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர்கம்பன் என்றெல்லாம் இந்த கம்பன் சிறப்பிக்கப்படுகிறார். இவர் எழுதிய பிற நூல்களை என்று பார்ப்போமானால், 7 சிலை 70, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி போன்ற பிற நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய சமகாலத்து புலவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர், ஔவையார், இவர்களெல்லாம்
இவருடைய சமகாலத்து புலவர்களாக இங்கே விளங்கியிருக்கிறார்கள். இன்றைய இந்த பாடத்திலே மூன்று பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இதற்கு மட்டும் விளக்கத்தை இங்கே அளிக்கிறேன். ஒன்று அயோத்தியா காண்டத்திலே குகப்படலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்கள். அடுத்தது ஆரணிய காண்டத்திலே இருக்கக்கூடிய சடாயு உயிர் நீத்த படலம். அயோத்தியா காண்டத்திலே குகப்படலத்தில் ஒரு இனிய பாடலை இங்கே கம்பர் கொடுக்கிறார். எந்த பாடல் என்று அதை பார்த்தோமானால், அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான், என் உயிர் அணையாய் நீ இளவள் உன் இளையான், இந்நன்முதலவள் நின் கேள், நளிர்கள கடல் நிலமெலாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். இந்த கம்பனினுடைய அந்த கவிதை அன்னவன் உரை கேளா, யார் அன்னவன்? குகன்தான் அன்னவன். என்ன சொல்லுகிறான், யார் அந்த குகன் என்று பார்த்தால், கங்கை கரையினுடைய காவலன். அவன் ராமபிரான் காட்டிற்கு வருகிறான். தன்னுடைய தந்தையினுடைய சொல் கேட்டு 7 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் காட்டிற்கு வருகிறான். அங்கே கங்கை கரையினுடைய காவலனாகிய குகன் ராமனை சந்திக்கிறான். அப்படி சந்திக்கின்ற பொழுது இருவருக்கும் இடையே அன்பு மலர்கிறது, இருவருக்கும் இடையே ஒரு நட்பு மலர்கிறது. அவன் சொல்லுகிறான், ஒரு தன்னுடைய ராமபிரானை வந்து பார்க்கிறான். கம்பர் எழுதுகிறார், தேவா நின் கழல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று தன்னை ஒரு அடியவனாக ராமனிடத்திலே அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறான். இதே வால்மீகி முனிவர் ஒரு அரசன் இன்னொரு அரசனை பார்க்க போவதாக எழுதியிருக்கிறார். ஆனால் கம்பர் அப்படியல்ல, ஒரு தமிழ் மரபிற்கேற்ப ஒரு அடியவன் இறைவனை பார்க்க செல்வதாக அங்கே அவரை குறிப்பிடுகிறார். அவன் தனக்கு இனிய கொம்பு தேனும் மீனும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய உணவு. ராமபிரான் அதையெல்லாம் உண்ண மாட்டார் என்பது தெரியாது அவனுக்கு. இந்த வேடனாகிய வேடர் குலத்தினுடைய தலைவனாகிய கங்கைக்கரையினுடைய காவலனாகிய அந்த குகன் தேனும் மீனும் கொண்டு சென்று, நேற்று வைத்த மீன் குழம்பு அதிலே தேனை ஊற்றி, மீன் குழம்பே இனிமையாக இருக்கும், அதிலே தேனை ஊற்றி கொண்டு சென்றால் எப்படி இருக்கும், மிக இனிமையாக இருக்கும். அந்த இனிமையான அந்த மீன் குழம்பு அவனுக்கு மிகவும் பிடித்தமான உணவு. அதை கொண்டு சென்று ராமபிரானுக்கு கொடுக்கிறான். அருகிலே சில முனிவர்கள் எல்லாம் ராமபிரானிடம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து தேனும் மீனும் திரித்து கொணர்ந்தேன், தேவரீர் திருவமுது செய்த அருளுக என்று சொல்லுகிறான். அதை பார்த்த அந்த முனிவர்கள் அவனை வெறித்து நோக்குகிறார்கள். ஆனால் ராமபிரான் சொல்லுகிறான், அரியதாம் உள்ளத்து உவப்ப அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணந்த என்றால் அமிர்தினும் சீத்தவன்றே என்று அந்த முனிவர்களையெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லுகிறார். அவன் அன்பினால் கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட அந்த அன்பானவன் அவன் குகன். அந்த குகன் கங்கைக்கரையை கடப்பதற்கு படகுகள் வேண்டும். குகனே, நீ இன்று சென்று விடு, நாளைக்கு காலையிலே சென்று கங்கை கரையை கடப்பதற்கு படகுகளை கொண்டு வா என்று ராமபிரான் அவனை பணிக்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீ அயோத்தி மாநகரிலே மன்னருக்கு மன்னனாக ஆட்சி கட்டிலே அமர்ந்து பார்க்கக்கூடிய என்னுடைய கண்கள் இன்றைக்கு மரவுரி தரித்து கானகத்திலே சோற்றுக்கு வழி இல்லாமல் இங்கே நடந்து வந்து கொண்டிருக்கிறதே, இதை பார்த்த என்னுடைய கண்களை பறித்து அறியாத பாவியே நான், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவச்செயலானது வந்துவிட்டதே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்துவிட்டதே, இதை ஆனால் என்னிடம் நீ அடைக்கலமாக வந்திருக்கிறாய் ராமா, உனக்கு நான் உன் அருகிலே இருந்து கொண்டு உனக்கு தொண்டு செய்வேனே தவிர உன்னை விட்டு நான் எங்கேயும் அகலமாட்டேன் என்று சொல்லுகிறான். அதை பார்த்து ராமன் மெய்சிலிருக்கிறான். தன்னுடைய தம்பியை நோக்குகிறான். அருகிலே இருக்கக்கூடிய சீதையை நோக்கி தீரா காதலன் இவன் என்று அவனை பார்த்து சொல்லுகிறான். இப்படி மிக அன்பு உடையவனாக இருக்கக்கூடிய அந்த குகன் சொன்ன அந்த உரைகளை கேட்டு மெய்சிலித்த ராமன் சொல்லுகிறான், அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான், உன்னால் மட்டும்தான் அன்பு காட்ட முடியுமா குகனே, நான் உனக்கு அதற்கு நிகரான ஒரு அன்பை காட்டுகிறேன். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். அமலன் என்றால் ராமபிரான். உரையை நிகழ்த்துகிறான். என்ன உயிர் உரையை நிகழ்த்துகிறான்? அவன் பேசுவதே, ராமன் பேசுவதே ஒரு வாய் திறந்து, திருவாய் மலர்ந்து ஒரு வாய்
பேசினாலே அதுவே உரைதான் இல்லையா? என் உயிரணையாய் நீ. உயிரை தவிர வேறு மிக உயர்ந்த ஒரு உன்னதமான பொருள் இல்லை. எல்லோருக்கும் தெரியும், உயிர் போய்விட்டால் அது கிடைக்கப் போவதில்லை. என்னுடைய உயிருக்கு நிகரானவன் நீ குகனே. இளவல் உன் இணையான், எனக்கு தம்பி இருக்கிறான் இல்லையா அருகிலே, லட்சுமணன். அவன் உனக்கு தம்பி முறை. பின்னால் வரக்கூடிய பரதன் கூட அவனை தன்னுடைய அண்ணனாக ஏற்றுக்கொள்கிறான். அது பிறகு வரக்கூடிய செய்தி. லட்சுமணன் உனக்கு தம்பி முறை. இந்நன்னுதலவள், முதல் என்றால் நெற்றி. மிக விசாலமான நல்ல அருமையான ஒளி பொருந்திய நெற்றியை உடையவளாகிய சீதை இருக்கிறாள் இல்லையா. நான் உனக்கு அண்ணன் என்றால் என்னுடைய மனைவியாகிய சீதை உனக்கு அண்ணி முறை. இந்நன்னுதல்லவள் நின் கேள், உனக்கு அண்ணி முறை. நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது. அவர் ராமபிரான் அரசன், கடவுள் நிலையில் இருக்கக்கூடியவர். இவன் சாதாரணமான ஒரு வேட்டுவன், வேடர் குலத்தினுடைய தலைவன். ஆனால் ராமபிரான் என்ன சொல்லுகிறார் என்றால், நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது. இந்த கடல் சூழ்ந்த குளிர்ந்த அந்த நில கடல், கடலால் சூழப்பட்ட இந்த நில உலகம் முழுவதுமே உன்னுடையது. நீதான் அரசன், அன்பினால் நீ உயர்ந்தவன். நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். உனக்கு அடிமையாக வேலை செய்யக்கூடிய, குற்றவாளி செய்யக்கூடிய அடிமையடா நான் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இறைவன் அன்பிற்கு அடிமையாகி விடுகிறான். அங்கு அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இறைவன் அன்பானவர்களுக்கு அன்பானவன், அடக்க முடியாதவர்களுக்கு அவனும் அடக்க முடியாதவன் தான். அன்பினால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி விடலாம், அன்பினால் எல்லா உலகத்தையும் அடக்கி ஆளலாம் என்ற ஒரு பொருளிலே இந்த பாடலானது சொல்லப்படுது. நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன், நீ என்ன வேண்டும் கேள், எனக்கு ஆணையிடு, நான் உனக்கு செய்கிறேன், கை கட்டி சேவகம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ராமபிரான். அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான், என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான், என் நன்னுதலவள் நின் கேள், நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் என்று மிகச் சிறப்பாக அந்த பாடலை இங்கே குறிப்பிடுகிறார். அந்த இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்புறவு, அந்த அன்பு உணர்வு, காதல் உணர்வை ராமபிரானுடைய வாயிலாக கம்பர் மொழிவது மிக சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு பாடலிலே சொல்லுகிறார் அதே குகனை பற்றி. துன்பு உளது எனிலன்றோ சுகம் உளது, அது அன்றி பின்பு உளது இடைமண்ணும் பிரிவு உளது என உன்னேல், முன்பு உளேம் ஒரு நாள்வேம் முடிவு உளது என உண்ணா, அன்பு உள இனி நாம் ஐவர்கள் உளரானோம். நாங்கள் நாலு பேர் தான் என் அண்ணன் தம்பி. என்னுடைய தந்தை தயரதனுக்கு நான் ஒருவன், பின்னாடி இருக்கக்கூடிய லட்சுமணன், பரதன், சத்ருகணன் என்று சொல்லக்கூடிய நான்கு பேர் தான் அண்ணன் தம்பி. அது முடிவு கிடையாது. துன்பம் இருந்தால்தான் அங்கே சுகமானது இருக்கும். ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை மிக சிறப்பாக இங்கே கம்பர் மொழிகிறார். பாருங்கள், துன்பம் என்பது இருந்தால் அங்கே துன்பம் மட்டுமே இருந்து விடாது, அதுக்கு பிறகு சுகம் என்பது வரும். துன்பு உளது எனில் அன்றோ சுகம் உளது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது தான் இயற்கை. இந்த மாபெரும் தத்துவத்தை ஒரே வரியிலே விளக்கிவிட்டார் ராமபிரானுடைய வாயினால். துன்பு உளது எனில் அன்றோ சுகம் உளது. இன்பம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அதே போல துன்பம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இன்பம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கையே வெறுத்து போய்விடும். துன்பம் மட்டுமே இருந்தாலும் வாழ்வது பொருளே கிடையாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையினுடைய நீதி என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். துன்பு உளது எனில் அன்றோ சுகம் உளது, அது அன்றி பின்பு உளது இடைமண்ணும் பிரிவு உளது என உன்னேல். உன்னேல் என்று சொன்னால் நினைக்காதே, நமக்கு இருக்கக்கூடிய இந்த சென்று நாளை அந்த படகுகளை கொண்டு வா என்று நான் சொல்லி அனுப்பினேன் இல்லையா, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பிரிவு என்பது மிகப்பெரிய பிரிவு எல்லாம் கிடையாது. இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரிவு என்பது பிரிவு என்பதே கிடையாது. முன்பு உளேம் ஒரு நாள்வேம், என்னுடைய தந்தைக்கு நான்கு பேர் நாங்கள் மகன்கள், நான்கு பேர் நாங்கள் அண்ணன் தம்பிகள். உறவு முறை என்பது அதோடு எங்களுக்கு முடிந்து விடவில்லை. அன்பு உள இனி நாம் ஐவர்கள் உளரானோம், உன்னை என்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக சேர்த்துக் கொள்கிறேன் குகனே.
நீ வேறு யாரும் கிடையாது, நீ வேடுவருடைய தலைவன் கிடையாது, நீ வேடன் கிடையாது, என்னுடைய தம்பியிலே ஒருவன், என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக சேர்த்துக்கொள்ளேன். அன்பு உலகினி நாம் ஐவர்கள் உளரானோம். இந்த பொருண்மையே அதுதான். இல்லை பாருங்க, ராமபிரான் சொல்லக்கூடிய அந்த வள்ளுவர் சொல்லுகிறார் இல்லையா, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இல்லையா, பண்பாடு என்ற அந்த அடிப்படையிலே வருகின்ற பொழுது இவன் ஒரு வேடன், சாதாரணமான ஒரு வேடன் என்ற ராமபிரான் எண்ணவில்லை. அதற்கு பின்னால் வரக்கூடிய சவரி என்ற ஒரு பெண்ணை காட்டுகிறார். அவர் சாதாரண வேடர் குல பெண். அது அடுத்தது சடாயு, ஒரு பறவை. சுக்ரீவன், அவன் குரங்கினத்தினுடைய தலைவன். கடைசியிலே இருக்கக்கூடிய வீடணன், அவன் ராவணனுடைய தம்பி. எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளுகிறான் ராமன். இதுதான் ராமனுடைய அந்த நிலைப்பாடு. அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவன் ராமபிரான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்கே இந்த குகனைப்பட்டு சொல்லக்கூடிய இந்த பாடல். இது ஒரு மனப்பாட பாடல், கலிவிருத்தத்திலே அமைந்திருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பாடல். அடுத்த பாடல் ஆரண்ய காண்டத்திலே சடாயு உயிர் நீத்த படலம். ஆரண்ய காண்டம் என்று சொன்னாலே இங்கே காடு. ஆரண்யம் என்றால் காடு. காட்டிற்கு மரவுரி தரித்து கங்கை கரையை தாண்டி வருகிறார்கள். அங்கே வருகின்ற பொழுது ராமபிரானும் லக்ஷ்மணனும் சீதையும் அங்கே தங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்த அந்த செய்தி தான், அங்கே மாயமானாக வந்த அந்த மாரீசன் ஆட்டம் காட்டுகிறான். அவனை துரத்தி கொண்டு ராமபிரான் ஓடுகிறான். ஏதோ துன்பம் நேர்ந்து விட்டது என்று ராமன் பின்னாலே லட்சுமணனும் செல்லுகிறான். அந்த நேரத்திலே கொடிய அரக்கனாகிய அந்த ராவணன் சீதையை மனோவஞ்சகமாக பெயர்த்தெடுத்து கொண்டு சென்று விடுகிறான். அந்த சீதையானவள் அரற்றுகிறாள், அழுகிறாள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. தனியாக ஒரு காட்டிலே வந்து தன்னுடைய கணவனாகிய ராமனோடு வந்த அந்த சீதை இன்றைக்கு ஆறுமற்ற நிலையிலே அந்த குடிசையின் அந்த பர்ணசாலையோடு மேலே கவர்ந்து செல்லப்படுகிறாள் ராவணனால். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அரற்றுகிறாள், அழுகிறாள், யாருமே உதவிக்கு வரவில்லை. இந்த அலறல் சத்தமானது எங்கேயோ பறந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பறவை இனமாகிய சடாயு பருந்தினுடைய இனம், கழுகின் வேந்தன், அவனுடைய காதிலே கேட்கிறது. உடனே விரைந்து வருகிறான். இந்த பெண்ணானவள் யார், சீதை என்று என்பதை அறிந்து கொண்டு, இங்குதான் கானகத்தில் தான் வாழ்கிறாள் என்று என்பதை அறிந்து கொண்டு விரைந்து வருகிறான். ராமபிரானுடைய தந்தை தசரதனுடைய நண்பன், உற்ற தோழன் அவன். விரைந்து வருகிறான். ராவணனுடன் நீண்ட நேரம் போர் செய்கிறான். நீண்ட நேரம் போர் செய்து அவனால் ஒன்றும் முடியவில்லை. அவனுடைய சிறகுகள் எல்லாம் வெட்டப்பட்டு, ராவணனால் வெட்டப்பட்டு அவன் கீழே விழுந்து விடுகிறான். குற்றுயிரும் குலையுயிருமாக கிடக்கிறான். அந்த வழியாக ராமபிரான் வருகிறான். அப்பொழுதுதான் பார்க்கிறான், தன்னுடைய தந்தையினுடைய நண்பனாகிய சடாயு அங்கே வெட்டப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடப்பதை பார்த்து அல்லலுறுகிறான் ராமபிரான். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறான். அவரை தன்னுடைய மடி மீது வைத்து கொண்டு என்ன என்று வினவுகிறான். அப்பொழுதுதான் சடாயு சொல்லுகிறார், இதுதான் செய்தி, ராவணன் கொன்ற கொடிய அரக்கன் தன்னுடைய மனைவியை கவர்ந்து சென்றிருக்கிறான் என்பதை அந்த செய்தியை சொல்லிவிட்டு சடாயு மாண்டு விடுகிறான். அதோடு இன்னொரு செய்தியும் சொல்லுகிறான். ராமபிரானுக்குத்தான் தன்னுடைய தந்தைக்கு ஈமச்சடங்குகள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, அந்த பாக்கியம் கிட்டவில்லை. ஆனால் தந்தையினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய அந்த சடாயுவுக்கு சடாயு சொல்லுகிறார், நீதான் எனக்கு ஈமச்சடங்குகள் செய்ய வேண்டும் என்று. பாருங்கள், தன்னுடைய தந்தையாக நினைக்கிறான், குகனை தன்னுடைய நண்பனாக நினைத்தான், இங்கே அந்த சடாயுவை தன்னுடைய தந்தையாக நினைக்கிறான். தந்தையினுடைய நண்பன் தந்தை இல்லையா, பறவை இனம் என்று அவன் நினைக்கவில்லை, மிகப்பெரிய ஒரு பறவை என்று அதை நினைக்கவில்லை. அவனை தன்னுடைய தந்தையாக நினைக்கிறான். நினைத்து அவனுக்கு ஈமச்சடங்குகள் செய்கிறான் என்ற அந்த செய்தியை இங்கே கம்பர் மிக அழகாக குறிப்பிடுகிறார். இந்தனம் எனைய எண்ணக்கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற இயற்றி தென்னீர் தந்தனன்
தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். ஒரு பறவைன்னு அவன் விட்டுட்டு போயிடலங்க. ஒரு பறவை தான் பள்ளத்தை தோண்டி புதைச்சிட்டு போயிடலாம், இல்லை ரெண்டு வரவு கட்டை எடுத்து வச்சு எரிச்சிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை ராமபிரான். தன்னுடைய தந்தையாக நினைத்து விட்டான் இல்லையா? தந்தைக்கு எப்படி ஈம சடங்குகள் செய்வானோ அப்படித்தான் இதை செய்கிறான். இந்தனம், இந்தனம் என்றால் விறகுகள். இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் மிக வாசனை தரக்கூடிய கரிய அகில் கட்டைகளை கொண்டு வருகிறான். சந்தனம் குவித்து அதோடு சந்தன கட்டைகளை எரித்தால்தான் மிகுந்த மனம் பெருகும் என்று அந்த சந்தன கட்டைகளை கொண்டு வருகிறான். மணலின் வேதி தீது அறை ஏற்றி ஒரு பெரிய மண் குவியலை அந்த இடத்துல உண்டாக்குகிறான். பெரிய மண் குவியலை உண்டாக்கி அதன் மேலே அகில் கட்டைகளை அடுக்குகிறான். அதற்கு மேலே சந்தன கட்டைகளை அடுக்குகிறான். அடுக்கிவிட்டு தருப்பையும் திருத்தி, தருப்பை என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு புல். இந்த தருப்பை புல் தான் எந்த திருமணங்களிலிருந்து எல்லா சடங்குகளிலும் பயன்படக்கூடிய ஒரு புல் வகை. எது என்று சொன்னால் இந்த தருப்பை என்ற ஒரு புல் வகை. ஒரு கோயிலிலே குடமுழக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த சக்தியை கடத்தக்கூடிய ஆற்றலே அதற்குத்தான் இருக்கிறது என்று அதைத்தான் மிக நீளமாக கயிறு போல திரித்து கொண்டு போயிட்டு இறைவனுக்கே அதை அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு தருப்பை புல். அந்த தருப்பை என்பதை திருத்தி அதன் மேலே விறகின் மேலே தருப்பையை அழகாக அடுக்கி பூவும் சிந்தினன், அந்த காட்டிலே இருக்கக்கூடிய மலர்களையெல்லாம் கொண்டு வந்து சுற்றிலும் அந்த பூவை எல்லாம் சிந்தி வேதி மணலின் வேதி தீது அறையற்றி தென்னீர் தந்தனன். ஈமச்சடங்கிலே ஒரு முக்கியமான ஒரு சடங்கு என்னன்னா தண்ணீரை தெளித்து விட்டு அந்த குடத்தை போட்டு உடைக்கணும். அப்படி ஒரு குடத்திலே தண்ணீரை கொண்டு வந்து அந்த ஈமச்சடங்குகள் இருக்கக்கூடிய அந்த விறகுகளுக்கு விறகுகளை சுற்றி தண்ணீரை தெளித்து விட்டு தந்தனன் தாதை தன்னை தடைக்கையான் எடுத்து சார்வான். தன்னுடைய தடக்கை என்று சொன்னால் தன் ஒளி பொருந்திய மிக நீளமான அந்த வலிமை பொருந்திய அந்த கையினால் தாதை தன்னை சொல்லிட்டார் பாருங்க கம்பர். தாதை என்றால் தந்தை. யார் அந்த தந்தை? யார் அந்த தந்தை? அந்த சடாயுதான் அவருடைய தந்தை. தந்தையாக நினைத்து என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவளை கொண்டு வந்து தன்னுடைய தடக்கையால் கொண்டு வந்து அந்த சிதையின் மீது வைக்கிறான். தடக்கையான் எடுத்து சார்வான். மிகச்சிறந்த ஒரு அவனுடைய பணி மிக பாராட்டக்கூடியது இல்லையா? சுக்ரீவன் ஒரு இடத்துல சொல்லுகிறார், குகனை பற்றியும் இந்த சடாயுவை பற்றியும் சொல்லுகிறான் குகன். காட்டிலே கழுகின் வேந்தன் காட்டியது காட்ட மாட்டேன், நாட்டினே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன், கேட்டிலே நல்லேன் அக்கிளியண்ணானை மீட்டிலேன் வந்தேன், தலைகள் பத்தும் வெறுங்கை வந்தேன் என்று தன்னுடைய அந்த அறியாமை நினைத்து வருந்துகிறான். காட்டிலே வாழ்ந்தவன் கழுகின் வேந்தன் இந்த சடாயு, அவனை பற்றி சுக்கிரீவன் சொல்லுகிறான் மிகச்சிறந்தவன் என்று. நாட்டிலே குகனார் செய்த நன்மை, குகன் என்ற அந்த ஒருவன் இல்லை என்று சொன்னால் அவன் அந்த அவனுடைய அந்த சிறப்பை பற்றி சொல்லுகிறான். இந்த இருவருமே ராமபிரானினுடைய உற்ற அவருடைய விசுவாசிகளாக இருந்தார்கள் என்ற செய்தியை இந்த மூன்று பாடல்களிலிருந்து நாம் கண்டிருக்கிறோம். இந்த மூன்று பாடல்களிலுமே வரக்கூடியவர்கள் ஒருவன் வேடன், இன்னொருவன் சாதாரண ஒரு பறவை இனம். இந்த இரண்டின் மீதும் ராமபிரான் அன்பு காட்டுவதாக இந்த மூன்று பாடல்களும் அமைந்திருக்கின்றன. இந்த மூன்று பாடல்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஒரு மனப்பாட பாடலாக நமக்கு இங்கே வந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இந்த பாடலினுடைய சுவையை பருகுங்கள். கம்பனுடைய அந்த கவிதையை ருசித்து பாருங்கள். கம்பனுடைய கவியே மிகச்சிறந்த கவியாக அமைகிறது. கம்பனை கற்க கற்க அவருடைய அந்த யாப்பு வண்ணங்களெல்லாம் மிளிர்வதை நாம் பார்க்கலாம். கம்பனுடைய அந்த கவிதைகளை படித்து கம்பனுடைய சுவையை உணர்ந்து கொண்டு தமிழ் மீது பற்றுடையவர்களாக மாறுங்கள் என்பதாக கூறி வீட்டிலே சென்று இந்த பாடலை படியுங்கள். இதில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை புத்தகத்தை எடுத்து படித்தால் மிக நன்றாக புரியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824050000.